ஏயா நரிக்குடி ஜோசியர என்னங்க நீர் சொன்ன கோயில் இதுதானே? ஆமாங்க. வரா வரா கோயந்தா, அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு மேல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அர்ச்சனை நான் பண்றதா? உங்க பேருக்கு தானே? ஆமா என் பேருக்கு தான். நீங்க வர வேண்டாமா? நான் வரலன்னா ஐயர் அர்ச்சனை பண்ண மாட்டாரா? ஏங்க குளிச்சு குங்கும போட்டு வச்சு குன்றத்தூர் கோயில் அடிவார வரைக்கும் வந்துட்டீங்க, மேல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? படியேறினா பல்ஸ் வீக்கா போயிடும்னு ஜோசியம் சொன்னானா? என்ன ஜோசியர் மேல பாயிர? நான் முதல்ல அழுகிய டிரைவர். எனக்கு ஒண்ணு அதுல குழப்பம் இல்ல. சொன்னதை செய்ய. தட்டை எடுத்துட்டு போறாங்க. 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். அப்பப்ப இந்த ஜோசிகார வேற முதுகு மேல இருக்கான். உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. நல்ல நேரம், மழை மழைன்னு பரிகாரம் தரமிங்க. என்னதான் பரிகாரமா இருந்தாலயா, ஒரு கோடீஸ்வரன் கோயில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமா? உங்க ஜாதகப்படி கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. இன்னும் 2 மாசத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் கோமணத்தோட நடுத்தருவுல பிச்சை எடுக்க விட்டுரும். அதை முறியடிக்கணும்னா ஒரு நாள் முன்னால ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும். ஐயா என்னையாட்டு வாங்கிக்கய்யா. என்னடா உங்களோட ரோதனையா போச்சு? உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு, கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு, சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு, கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் 3 சீட்டு, வெளியே வந்தா லாட்டரி சீட்டு, ஊருக்குள்ள போனா கண்ட பயம்லாம் எம்எல்ஏ சீட்டு. என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு? ஐயா ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிக்கங்க, திரும்ப தாம்பரம் போனோம். ஏண்டா நாய, உன்ன தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன், ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? ஓஹோ எல்லாரும் தொண்டைகளையே கத்தி பிச்சு கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன ஒய்யாரம்? பாய திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ இது கௌரவ பிச்சியா? நான் போட்டு நீ வாங்க வேண்டியிருக்கு, இதுதான் நேரங்கிறது. ஏன் நொய் நொய்னு கத்துறீங்க? அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபாய் போட்டிருக்கேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. அவர் 20 ரூபாய் கொடுக்கலையா? 1 ரூபாய் தான் கொடுத்தாரு. அவர் தருமா பிரபு, போய் சொல்ல மாட்டாரு. எடியா காச? ஆமா, யார் நீ? புதுசா இருக்க? எங்க யூனியன்ல மெம்பரா நீ? யூனியனா? அது என்ன யூனியன்? அயல உலக பிச்சைக்காரர்கள் யூனியன். இதுக்கு முன்னாடி எங்க பிச்சை எடுத்த? ஐயா நான் உண்மையே சொல்லிடுறேன், நான் பிச்சைக்காரனே இல்ல, நான் ஒரு கோடீஸ்வரன். என்னையா பெரிய கோடீஸ்வரன்? எங்க தலைவரை விடவா? எங்கயா நம்ம தலைவர்? தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு. அத வரார தலைவர். என்னப்பா அங்க கலாட்டா? ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுக்க வந்த என்னன்னு கல் தலைவா? யாருப்பா நீ? நான் ஒரு பணக்காரன், ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் தெரியாதுப்பா. எப்ப நீ மெம்பர் காலாம வந்து பிச்சை எடுத்தியோ? 3 நாள் கலெக்ஷன் படத்தை கட்டிட்டா போனோம். இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்தா பழக்கப்பட்டவர். ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுளுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார். அது போட்டுண்டா, அது என்னமோ 3 நாள் கலெக்ஷன்ன்றாரு, அது என்ன அமௌண்ட்? என்ன இன்னைக்கு கிருத்திக நாள், ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துருங்க. 5000? அது நீ யார் சொல்றதுக்கு? தலைவர நீ சொல்லுப்பா. ஆமா 5000 தான். யோ பைய குடுத்துரு. இப்ப போய் என்ன நீ வேற உதவி பணத்தை குடியா? ஏண்டா சங்கு புள்ள, என்ன டிஃபன் வைப்பேன்னு பார்த்தா செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற? வச்சது சங்கு பிள்ளை இல்ல, உங்க பிள்ளைங்க. என்ன விஷயம்? செலவுக்கு பணம் வேணும்பா. எனக்கும் தான். என்னடா இது, பொழுது விழிஞ்சா பொழுது போனா பணம் பணம்னு அறிக்கிறீங்க, அத்த கூலிக்காரங்க மாதிரி அசிங்கமா இருக்குது. பணம் எல்லாம் இல்ல, போக. ஏன்பா, போன வாரம் தானே கொடுத்தாரு, அதுல மிச்சம் இல்லையா? போன வாரம்பா, முழுசா 7 நாள் செலவாயி போச்சு. ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க, பணத்தோட அருமை தெரியாத பயலுங்க. அந்த காலத்துல உனக்கா சொல்றேன், அவனுங்களுக்கு சொல்றேன், அந்த காலத்துல எங்க அப்ப கால்லாம் குடுக்க மூக்கால அழுவா, கடைசியில குடுக்கவே மாட்டான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க அப்ப 7, எங்க அப்ப கோடீஸ்வரன், நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா? அட ஏன்பா, பெத்த பசங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க? என்னது நான் துரோகம் பண்றேனா? அட பாவிகளா, பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க, அதை விட என்னடா துரோகம் வேணும்? நாங்களா கேட்டோம் இங்க வந்து பறக்கணும்னு? நீங்க பத்திங்க,
அதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம். என்னங்க? என்ன என்னங்க? என்ன நீ சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டேங்க. உப்ப கொட்டி இருக்கிற இதுதான் துரோகமா? ரசத்துல புளிய போட்டா அது துரோகம்ன்ற, எல்லாத்துக்கும் துரோகம் துரோகம்ன்ற. போய் கஞ்சிய கொண்டு அங்கு. என்ன முதலாளி, ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது, அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. வேண்டா, இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது, இதுல குடைச்சல காணமே. இந்த குடைச்சல விடுங்க முதலாளி, டிரைவர் போயிருந்தல்ல அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான், அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதை கிடையாது முதலாளி. முதலாளி, எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான், டிரைவர் நான் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்காந்தே வண்டி ஓட்ட மாட்டான். எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான். அவ்வளவு மரியாதை. அவனுக்கு உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு. முதலாளி, இந்த காலு ஏன் இப்படி குடையுது தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான், அதனாலதான் இந்த கால் குடைச்சல். எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான், அவன் கில்லேடிக்கு கில்லேடி, அரைக்கீரை முளக்கீரை அகத்துக்கீரை புளிச்ச கீரை இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமயக்காரனா? சித்தனா. அவன் ஒரு பித்தனுங்க. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். யார பார்த்து நாயுங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்ச. என்னங்க, இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க, இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ணை தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா? கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்டை போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட், அவன் மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீருவான். அவன் நமக்கு எதிரியாச்ச, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க, நீங்க விவர முடியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகை ஏது உறவு ஏது? இன்னைக்கு நல்ல நாள், முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலுக்கு போய் பாப்போம். பாப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம் ஒண்ணுக்குது மனசாளுங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல நிக்கணும்னு புரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம், ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையதான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க, ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டிய புடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. நெட்டகோக்கு நெட்டகோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. நினைச்சா பந்து, உண்ணும் விரதம், உண்ணாத விரதம், சாலை மறியல், மற்றத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம். நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். தேர்தல் பள்ளிக்கூடம் கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும்ன்றிய. பள்ளிக்கூடமா இருந்தா பாத்ரூமா இருந்தா என்ன? ரெண்டுலயும் உட்கார்த்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னும் கட்டிடாது, பாத்ரூம் இல்லன்னா கட்டிடும். விடுங்க, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி. நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? பேர்பா, பொட்டியில இருக்கிறது துட்டு. ஆயிரே மக்களே, நல்லா கேட்டுங்கப்பா. ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு. அட, குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுறோம் ஓட்டு. கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க. நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள்ள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியா?
இவர் மணிக்கிறாரு. ஆமா இவரு கழுத, இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி அதுக்கு நாலு கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க, நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம், அது எங்க ஓடியா போடு போது. சரி நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க, கழுத சின்னம் கூமுறாரு. ஏன் கூமுறாரு? அதான் பழகி போயிச்சு தம்பி. இருக்கிறதா ஆள் கூறுவாட்டு. இப்ப நீங்க ரெண்டு பேருக்கையும் பணம் வாங்கிக்கீங்க, நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன். அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதலியா யோசிச்சிருந்தா இவெல்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்ன விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா? வேணாவா? ரெண்டு பேர் வந்தா அண்ணன், ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளை ஒரு பாத்ரூம். ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களேன். தலைக்கு மேல இருக்குதுல்ல, எச்ச கூட துப்ப முடியல. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்திரம் கட்டிடலாம், அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பா கை கெட்டந்து எட்டாறு போடுமோன்னு நினைச்சேன். அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசிர வாங்குறீங்களே? ஆ குடுமா, நல்ல காஃபியா? என்னங்க என்னடி இது, எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கிட்டு இருக்கிற, என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. பத்திரிகைய திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாய திறந்தா துரோகம். அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிவிட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் துரோகத்தை சொல்லு. போறங்கடா, போதுண்டா. கீழே இருந்தா கட்டுறதுக்கு 1000 ரூபாய் இருக்கிறாங்க. இவன் யார் யா ஏற்றி விட்டதே? கேட்க மாட்டேன்றானே. கார்ல குதிரை ஏறி வருது. என்னது கருது? கடிக்கத்தான், கவனிச்சுக்குவோம். ஏண்டா சங்க புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல தோத்து போயிட்டேன, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. சார் வழக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட, என்ன மொட்டையா கேக்குற? பாமா கேளியா, எதுக்கு பாத்தெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி தரப்பு விழா வரலாம் வந்துக்கிறோம். எல்லாரும் அவள காத்துனுக்குறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. சிங்க புடிச்ச பசங்க, முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே. என்ன தேர்தல தோக்கடிச்சிட்டு இதை தொர அதை தொரன்ற? அதுங்க தோடா கைத வந்து படிக்கிட்டான். கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க, வச்சுட்டீங்களா? அததான் வித்து சொலையா 2 லட்சம் கொடுத்தனே, கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா ஆமா. ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற. இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டா உள்ள போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அதுவே தப்பு, மனசாட்சி இங்க. சரி என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த மாதிரி நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாயா? சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டானா? நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்ன. ரெண்டு பேரா ஆண்டி கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னங்கடா பாவீங்களா, கழுதியிலயும் குதிரையிலயும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லா ஓட்ட ஆக்கிட்டீங்களா? ஐயோ எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் தந்துருங்களேன். ஆசையா ஆம்பள பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரம் பேர் தான் பொம்பளை பாத்ரூம். சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான் பார்வதி, பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்து குடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்னறப்போம். வரலையா? பேப்பர்ல வருங்க. பேரு பேப்பர்ல? யோ பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் தொடர்ந்து நரிக்குடியா பேசுறது? பொண்ணு வீட்டுல இருந்தா 9:40 நாங்க எல்லாம் புறப்படுறோம். இதுதானே வையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? வாமா. ஏங்க பொண்ணு பாக்க போறப்ப பிள்ளைங்களை கூட்டு போக வேண்டாமா? ஏண்டே நிச்சயதார்த்தமா பண்ண போறோம், பொண்ண பாக்கத்தானே போறோம். நமக்கு பிடிச்சிருந்தா கட்டுறா தாலி என்ன கட்டிட்டு போறோம். வடிவே முன்னாடி இது பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், வீட்டுக்கு மருமகன் வரப்போறா, சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா, மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு வருவியா? வடிவே ஏன் நீ பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய, அத பத்தி நான் என்ன ஏதுன்னு கேக்கலன்னு தானே உனக்கு கோபம்.
இப்ப கேக்குற அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு. என்னங்க துணிமணி வாங்கியிருப்பாங்க இல்லன்னா நகை நட்டு வாங்கியிருப்பாங்க, இதெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு. நீ சும்மா சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. நீ சொல்லித்தான் ஆகணும். இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? நீ சொல்லாம உன்னை விட போறது இல்ல. சொல்லு சொல்லு. நம்ம ரெண்டு பிள்ளைங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு பிறந்தது இல்லைங்க. அடிவே!